ஈரோடு கிழக்கு தொகுதி தேமுதிக வேட்பாளர் ஆனந்தை ஆதரித்து கேப்டனின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் மூன்றாவது நாளாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தேமுதிக வேட்பாளர் எஸ் ஆனந்த் அவர்களை ஆதரித்து கேப்டனின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மாணிக்கம் தியேட்டர் சாலையில் பிரச்சாரத்திற்கு வந்த விஜய பிரபாகரனுக்கு கழக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். தமிழனே தமிழனே சீரும் மேகம் கொண்டு வீரமாய் வாழ்க்கையை வெல்லும் பாதை கண்டு வா என்னோடு வா. தமிழனே தமிழனே உன்னை புதியதாக்கு நேர்மையாய் மாறுதல் காண வேர்வை செந்தி வா என்னோடு வா. தடைகள் யாவும் காமராஜர்புரம் புதுமை காலனி ஆகிய பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் விஜய பிரபாகரன் கைகளில் தேசிய முற்போக்கு கொடியேந்தி தொண்டர்கள் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கொல்லம்பாளையம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ள விஜய பிரபாகரன் சாலையில் நின்று கொண்டிருந்த பொதுமக்களிடம் முரசு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தந்த திராவிடமே இளைய தலைமுறை நம்பிக்கை நாயகனே, தமிழகம் தந்த திராவிடமே இளைய தலைமுறை நம்பிக்கை நாயகனே, புரட்சி கலைஞர் எனும் போர்வாளே வரணும் பொற்கால ஆட்சி உன் தலைமையிலே, உம்மை வணங்குகிறோம் ஐயா வணங்குகிறோம், எம்மை வழி நடத்தி செல்ல வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம் தலைவன் வாழ்த்துகிறோம், உன்னால் தமிழகம் தலை நிமிர வாழ்த்துகிறோம், தமிழகம் தந்த திராவிடமே இளைய தலைமுறை நம்பிக்கை நாயகனே. இதனைத் தொடர்ந்து ரயில்வே காலனி, காலை மாட்டு சிலை சாலை, பொய் ஏரிக்கரை, திருப்பதி ஜீவானந்தம் சாலை, குயவன் திட்டு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களிடம் வீடு வீடாக நடந்து சென்று முரசு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அப்போது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். உடன் கழக துணைச் செயலாளர் பார்த்தசாரதி, உயர்மட்ட குழு உறுப்பினர் பாலன், மாவட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், மகளிர் அணியினர் உட்பட பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.